இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் மேடம். என்ன விஷயம் அபி? நம்ம வீட்ல ஏதோ பூஜையாமே. நம்ம வீடா? அது என்ன பூஜைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் மேடம் வந்தேன். ஆமா, இது ரொம்ப முக்கியம். அது வந்து இது அவ்வையார் பூஜை. அவ்வையார் பூஜையா? ஆயுத பூஜை தெரியும், சரஸ்வதி பூஜை தெரியும். இது என்ன மேடம் அவ்வையார் பூஜை? புதுசா இருக்கு. விசேஷமான ஒரு நாள்ல நைட் டைம்ல லேடிஸ் மட்டும் ஒண்ணா கலந்துக்கிட்டு பண்ற பூஜை அபி. இது முக்கியமா வந்து ஆம்பளைங்க யாருக்கும் தெரியாம பண்ற பூஜை இது. அப்படியா மேடம்? ஆமா அபி, மனசுல நினைச்சுக்கிட்ட விஷயம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் நினைச்சு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து இந்த பூஜையில கலந்துக்கிட்டா அது அப்படியே நடக்கும் அபி. ஐயோ, அப்போ நானோ விரதம் இருக்கட்டுமான கேப்பாலே. இந்த பாவத்தை சுத்த போட்ட பாட்டி. மேடம், நானும் விரதம் இருந்து இந்த பூஜையில கலந்துக்குவா? சொன்ன மாதிரியே கேட்டுதா அபி. நீ சின்ன பொண்ணு, இப்ப உனக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் இந்த விரதம் எல்லாம் இருந்துக்கோ. இல்ல மேடம், மனசுல வேண்டிக்கிட்ட விஷயம் நடக்கும்னு சொன்னீங்கல்ல, அப்ப நான் கண்டிப்பா இந்த விரதம் இருப்பேன் மேடம். அபி, இது விடிய விடிய நடக்கிற பூஜை, தூங்காம கண்ணு முழிச்சு வேண்டிக்கணும். அவ்வளவுதானே மேடம்? நான் முழிக்கிறேன். என்ன முழிக்கிறியா? முழிக்கிற கண்ணை நோண்டி எடுக்கிற. அபி, இந்த விரதம் கொஞ்சம் கஷ்டம் மேடம். நீங்க சொன்னதுதான், வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல, முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்லன்னு.